ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பை ஜூன் மாதம் 24 தேதி பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழா 6 கழித்து டிசம்பர் மாதம் 25 தேதி கொண்டாடப்படுகின்றது. நம் ஆண்டவர் இயேசுவை விட 6 முன்பே திருமுழுக்கு யோவான் பிறந்ததால் இப்படி அமைந்திருக்கிறது. இவர்கள் இருவரை தவிர செப்டம்பர் மாதம் 8 தேதி நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. மற்ற புனிதர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இறந்த நாள்தான் அவர்கள் விண்ணகத்தில் பிறந்தார்கள் என்று அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்திற்கு பொருள் உண்டு. 4 நற்செய்திகளும் திருமுழுக்கு யோவானை பற்றி மிக அதிகமாக எடுத்துரைக்கின்றன. இவர்தான் ஆண்டவர் இயேசுவை முன்னறிவித்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய சீடர்களிடம் சுட்டி காட்டினார். அரசனென்றும் பாராமல் ஆண்டவர் சார்பாக பேசியதால் ஏரோது அரசனால் சிறையில் இடப்பட்டார். ஏரோது யாழின் சூழ்ச்சியினால் கொல்லப்பட்டார். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் அன்னை கன்னிமரியாவிடம் இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது போல சக்கரியாவிடம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அறிவிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பிறந்தது 2 சித்தரிக்கப்படுவதற்கு முன் யோவான் பிறந்தது, அதை குறித்து அனைவரும் மகிழ்ந்தது எல்லாம் 1 விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இயேசுவின் பிறப்பை விவரிக்க 21, ஆனால் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை விவரிக்க 24. ஆயினும் இந்த 24 பெரும்பாலானவை ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 4 கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட தொடங்கினார்கள் என்றால் 5 திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவையும் கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். எருசலேமிலிருந்து சுமார் 10 தொலைவில் உள்ள ஐன்கரிம் என்ற ஊரில் அவர் பிறந்ததாக கருதி அங்கே ஒரு அழகிய பைசாண்டைன் ஆலயத்தை கட்டினார்கள். கீழே திருச்சபைகளில் 1000 குருவுக்கென்று கோயில்களில் ஒரு கதவு இருக்குமாம். அந்த கதவில் மாட்சிமையோடு ஆண்டவர் இயேசு சித்தரிக்கப்படுவார். அவருடைய வலது பக்கம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவும் இடது பக்கம் திருமுழுக்கு யோவானும் சித்தரிக்கப்படுவார்களாம். ஒரு பக்கம் ஆண்டவரை இந்த உலகிற்கு கொடுத்த தாய், இன்னொரு பக்கம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று ஆண்டவரை சுட்டி காட்டிய திருமுழுக்கு யோவான். நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். அவர்களை பற்றி லூக்கா நற்செய்தியில் என்ன வாசிக்கின்றோம்? 1:6 கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாம். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தவர்களாம். பிரியமானவர்களே, உண்மையாகவே நாம் எல்லாரும் நேர்மையானவர்களா? உண்மையாகவே குற்றமற்றவர்களாய் நாம் வாழ்கின்றோமா? அத்தகையவர்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். வான தூதர் முதன்முதலாக சக்கரியாவிடம் சொல்லுகின்ற வாக்கியத்தை பாருங்கள். அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. திருமுழுக்கு யோவானை பற்றி வான தூதர் கப்ரியேல் என்னவெல்லாம் சொல்லுகின்றார் பாருங்கள். முதலில் அவருடைய பெயர் யோவான். யோவான் என்றால் ஆண்டவர் அருள் செய்கின்றார் என்று பொருள். உண்மையாகவே ஆண்டவரின் அருளை மற்றவர்களுக்கு வாரி வழங்குபவராக அவர் இருக்கப் போகிறார். அடுத்து அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பாராம். தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுபவராக இருப்பாராம். எலியாவின் உளப்பாங்கையும்
வல்லமையும் அவர் பெற்றிருப்பாராம். பாருங்கள் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற போது இந்த பண்புகளை நாமும் பெற்றிருந்தால் எவ்வளவு நல்லமாக இருக்கும். எல்லாரும் பெரியவராக நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையாகவே நீ ஆண்டவர் பார்வையில் பெரியவரா? உண்மையாகவே நீ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்கின்றாயா? உண்மையாகவே எலியாவை போல கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து மக்களை மனம் மாற்றத்திற்கு அழைத்து செல்லுகின்ற விதத்தில் உன்னுடைய வாழ்க்கை அமைந்துள்ளதா என்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவான் என்ன செய்வார் என்று வானதூதர் அறிவிப்பதை பாருங்கள். அவர் தன்னுடைய பிறப்பால் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்வார். பெற்றோரை மட்டுமல்ல, அவர்களை தவிர பலர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கபிரியேல் தூதர் குறிப்பிட்டார். மக்கள் பலரை கடவுளிடம் திரும்பி வரச் செய்வாராம். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வாராம். கீழ்ப்படியாதவர்கள் நேர்மையாளர்களின் மனநிலையை பெற்றுக்கொள்ளச் செய்வாராம். ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வாராம். இப்படி கபிரியேல் தூதர் அறிவித்ததையெல்லாம் திருமுழுக்கு யோவான் செய்தார். இன்றைக்கு நாம் நம்மையே மீண்டும் கேட்க வேண்டிய கேள்விகள். திருமுழுக்கு யோவானின் பிறப்பால் பெற்றோர் மகிழ்ந்தார்கள், மற்றவர்களும் மகிழ்ந்தார்கள். உனது பிறப்பால் மற்றவர்கள் மகிழும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றாயா? முறிந்த உறவில் இருக்கின்ற எத்தனை பேரை நீ ஒத்துப்போகச் செய்திருக்கிறாய்? எத்தனை பேர் உன்னால் நேர்மையாளரின் மனநிலையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்கள் இனத்தை நீ உருவாக்குகின்றாயா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் தகுந்த பதில் அளித்தால்தான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை கொண்டாடுவதற்கு அர்த்தம் உண்டு. நற்செய்தியை அறிவித்த கபிரியேல் தூதருக்கு செக்கரியாவின் பதில் என்ன? முதிர்ந்த வயதில் ஈசாக்கை பெற்ற அபிரகாமையும் சாராவையும் தெரிந்தவர்தான், நம்பியவர்தான். ஆனால் அத்தகைய ஒரு நிகழ்வு தன் குடும்பத்தில் நிகழப்போகிறது எனும்போது அவர் நம்ப மறுத்தார். இதயத்தை மூடிவிட்டாயா, உன் வாயை மூடுகிறேன் என்ற விதத்தில் பேச்சாற்றலை இழக்க நேரிடுகிறது சக்கரியாவுக்கு. 1 Kings 57-66 கொடுக்கப்பட்டுள்ள இன்றைய நற்செய்தி பகுதி திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் அவருக்கு எவ்வாறு பெயர் சூட்டப்படுகிறது என்பதையும் நமக்கு விவரிக்கின்றது. கபிரியேல் தூதர் அறிவித்தவாறே எல்லாரும் மகிழ்ந்தார்கள் திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் போது. 8 குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்து பெயர் சூட்டவும் எல்லாரும் கூடியிருந்தார்கள். தந்தை சக்கரியாவின் பெயரையே அந்த குழந்தைக்கு இட வேண்டும் என்றார்கள். இதுவரை பேசாமல் இருந்த குழந்தையின் தந்தை சக்கரியா எழுத்து பலகை மூலமாகவும் அவருக்கு யோவான் என்றுதான் பெயரிட வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அப்பொழுதே சக்கரியாவின் வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்கின்றார். நடந்த நிகழ்வுகள் அத்தனையிலும் ஆண்டவரின் கரம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகம் இறை ஊழியன் தேர்ந்து கொள்ளப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆம், திருமுழுக்கு யோவான் தலைசிறந்த இறை ஊழியன். அவரையும் ஆண்டவர் கருப்பையில் இருக்கும் போதே யோவான் என்று பெயர் சொல்லி அழைத்தார். அவருடைய தாய் வயிற்றில் உருவாகும் போதே பெயர் சொல்லி அவரை கூப்பிட்டார். அவருடைய வாயையும் கூரான வாளாக்கினார். ஆண்டவருடைய வார்த்தையை அச்சமின்றி மக்களுக்கு எடுத்துரைத்து மனம் திரும்புங்கள் என்று அழைத்தவராயிற்றே. ஆண்டவருடைய வார்த்தையை ஏரோதிடம் எடுத்துரைத்தவராயிற்றே. நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கலாகாது என்று அவரையும் ஆண்டவர் பளபளக்கும் அம்பாக வைத்திருந்தார், பாதுகாத்தார், அம்பாரா துணியில் மறைத்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உன்னை பயன்படுத்த வேண்டுமென்று, எந்த வேலையை செய்து முடிக்க உன்னை அனுப்ப வேண்டுமென்று. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியனின் பணி எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பாருங்கள். ஆண்டவரை விட்டு தொலைவில் இருக்கின்ற யாக்கோபை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும்.
சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்ட வேண்டும். சமாதான பணி, அன்பின் பணி, ஒன்றிணைக்கும் பணி, இதுதான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் பணி. உலகம் முழுவதும் மீட்பை அடைய பிற இனத்தாருக்கு ஒளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள், அவருடைய சீடர்கள் என்று அறிக்கையிடுகின்ற அத்தனை பேரும் அதே பணியைத்தான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்களோ இல்லையோ, அந்த ஊழியனைப் போல ஆண்டவர் பார்வையில் நாம் மதிப்பு பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயோ, என்னால் எதுவுமே முடியாது, நான் சாதாரணமானவன் என்று சொல்லி கொண்டிருப்பதில் பயனில்லை. ஆண்டவரே என் ஆற்றல் என்று அந்த ஊழியன் சொல்வது போல நாமும் சொல்ல வேண்டும். எவ்வளோ பாடுபட்டேன், உழைத்தேன், எல்லாம் வீணாய் போய்விட்டது என்கின்ற விரக்தி சிலரை ஆட்டி படைக்கின்றது. அத்தகையவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, எனக்குரிய நீதி, என் பணிக்கான பரிசு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்பதுதான். நாம் பிறந்தது, திருமுழுக்கு பெற்றது, திரு அவையில் வளர்வது, அருளடையாளங்களை பெறுவது எதற்காக தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியராக ஒவ்வொரு நாளும் வாழ பணிபுரியத்தான். நம் வாழ்வின் வழியாக, நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக ஆண்டவரை மாட்சியுறச் செய்வதுதான். நீ என் ஊழியன், உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்று சொல்கின்றாரே, அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும். நமக்குரிய நீதி, நம் பணிக்கான பரிசு ஆண்டவரிடம் இருக்கிறது என்று அந்த ஊழியனை போல நம்பி காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானை குறித்து ஆண்டவருக்கென்று ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தோடு, ஆண்டவருடைய விருப்பத்தோடு அவர் ஒத்துழைத்து தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார். நம் ஒவ்வொருவருக்கென்றும் ஆண்டவர் வகுத்திருக்கிற திட்டம் ஒன்று உண்டு. அவரை பிரியப்படுத்த, அவருடைய ஊழியராக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அவரை மாட்சியுறச் செய்வோம். குறிப்பாக எவ்வாறு திருமுழுக்கு யோவானின் பிறப்பால் பெற்றோர் மகிழ்ந்தார்களோ, உறவினர்கள் மகிழ்ந்தார்களோ, மற்றவர்கள் மகிழ்ந்தார்களோ, அதை மனத்தில் வைத்து நம்முடைய பிறப்பால், இருப்பால், நம்முடைய வார்த்தையால், செயல்களால் நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் மகிழ்கின்ற விதத்தில் வாழ உறுதி கொள்வோம். அதற்காக இறைவனை இறைஞ்சுவோம். ஆமீன்.